சினிமா நடிகர் நல்ல அம்சமா அவர் வந்து நல்ல மக்களுக்கு நல்ல செல்வாக்குடைய ஒரு விஜி. ரசிகர் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க, எல்லா மக்களும் எப்படி போடுவாங்க? எல்லா நடிகரவங்களாம் அரசியல் வந்துட்டா அப்புறம் என்ன இருக்குது? தமிழர்லேருந்து ஒருத்தர் வராரு அப்படின்றப்போ அது யாராக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவேன். சேராரோ கட்டத்தில் சேராரோ, ஏன்னா அவர் தான் வருவார். ஆனால் எனக்கெல்லாம் ஒரு உதவியும் செய்யலை இது வரைக்கும். உங்கள் பேர் சுரேஷன் பேர் வந்து விஜய் வந்து புதுசாக இப்போ கட்சி வந்திருக்காரு. ஸோ நீங்கள் வந்து அவர் புதுசாக கொடி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்து அவர் கட்சிக்கு வந்திருக்காரு, அதை பற்றி என்ன ஒப்பீனியன்? ஒரு பொது மனுஷனாக நான் இதை நான் வரவேற்கிறேன், ஏற்றுக்கிறேன். ஏன்னா அவர் படிச்சிருக்காரு, அதனால் படித்தவங்க நம்ம நாட்டை ஆண்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதிர்பார்க்குறேன். வந்து விஜய் வந்து புதுசாக இப்போ அரசியலுக்கு வர்றாரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அரசியலுக்கு வரட்டும், யாரெல்லாம் வரட்டும், ஆனால் முதலமைச்சர்லாம் வர முடியாது. என்ன எதனால்? மக்கள் ரசிகர் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க, எல்லா மக்களும் எப்படி போடுவாங்க? எல்லா மக்களும் கஷ்டப்படுறாங்க, கஷ்டத்தெல்லாம் அவர் ஏற்று பார்ப்பாரா பசங்களை மக்களை வந்து? முதலமைச்சர்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் வந்து புதுசாக வந்து கட்சிக்கு வர்றாரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பாலிடிக்ஸ் பிடிக்காது, ஸோ அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவர் எனக்கு தெரியல அதை பற்றி எதுவும். இப்போ வர்றாரு அவர், அதுக்கு ஆதரவு ஏதாவது தருவீங்களா? ஆதரவு கண்டிப்பாக தருவேன். நல்ல செல்வாக்குடைய ஒரு விஜி, சும்மா சாதாரணமா வந்து கட்சியில் அமருவார். மக்களுடைய செல்வாக்கு நிறைய இருக்குது. என் பேர் மலர் கொடி, போயிட்டுக்கோ. நீங்க ஓட்டு போடுறீங்க அவருக்கு? ஓ தாராளமா போடலாம், நல்ல அம்சமா வருவாருப்பா, நான் பார்த்துருக்குறேன். அக்கா விஜய் வந்து அரசியலுக்கு வரல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து நடிக்கிறவங்க நடிப்பு தான் வேணும். எல்லா நடிக்கிறவங்களாம் அரசியல் வந்துட்டா அப்புறம் என்ன இருக்குது? இல்லைக்கா, இப்போ ஒரு வாய்ப்புக்காக தானே அது. இப்போ டிஎம்கேன்னு இருக்காங்க, ஏடிஎம்கேன்னு ஒரு இது இருக்காங்க, மக்கள் நல்லது பண்றதுக்காக ஒருத்தர் வராரு, அதை நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? நல்லது பண்ணுறது என்ன, நல்லது பண்ணுறாங்க யார் வந்து நல்லது பண்ணுறாங்க அதெல்லாம் கிடையாது. இப்போ விஜய் வராரு மேம், இப்போ புதுசாக அரசியலுக்கு, அவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்களா? எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. கொடுப்பீங்க? இல்லைப்பா, எல்லாருக்குமே இப்போ வந்து தெரிஞ்ச வந்து அரசியல் வந்து போடுறாங்க. இல்லை இல்லை, மக்களுக்கு வந்து நம்ம இது பண்ணணும், அது பண்ணணும், நல்லது பண்ணணும், கெட்டது பண்ணணும், அல்லது அதில் வந்து அரசியல் வந்து போடுறாங்க. அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, கொடுத்து பார்த்தா அவர் என்ன பண்றாரு பார்ப்பாங்க. நடிகர் இருக்காருல்ல, அவர் இப்போ புதுசாக வந்து அரசியலுக்கு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறது, எல்லாமே எப்படி பண்றாங்க, அரசியல் எப்படி ஓடுது, எல்லாம் ஊழல் நிறைய ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு மாற்றங்கள் வர்றதுதான் வரணும். இப்போ விஜய் வந்து புதுசாக கட்சிக்கு வர இருக்கா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லதுதான், யாராவது மாறி வர்றது நல்லதுதான். மாற்றம் வந்து ஒன்று இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வந்தார் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க, நல்லது செய்யணும். ஆமாம், இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒன் வே விடவானான்னு சொல்லுப்பா. இந்த இடத்துல ரொம்ப இடைஞ்சலியல், நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது இந்த இடத்துல. இது வந்துட்டு வலைக்கு போகிற இடம், இது காலங்காலமாக இந்த பக்கம் ஒன் வேலாம் விட்டது கிடையாது. ஒன்று ரெண்டு பஸ்ஸு, மூணு மாதம்தான் கெடுவு கேட்டாங்க, இப்போ ஆறு மாதம் ஆயிடுச்சு. அந்த பக்கம் க்ளீனாக ஆயிடுச்சு, அந்த பக்கமே விட்டுக்குன்னு இந்த பக்கத்தை காலி பண்ணிட்டுருந்தோம். நல்ல விஷயம் தான், வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. எதனால? எதனால எங்களுக்கு அவரை பிடிக்கும், வந்தால் நல்லதுன்னு தோணுது. ஒரு சேஞ்சுக்காக அப்படின்னு? ஆமாம், ஒரு சேஞ்ச். இன்னும் 2026 எலெக்ஷன் வரப்போகுது, என்ன அதுன்னு பார்க்கலாம். வந்தால் ஒரு சிஎம் ஆவார் அப்படின்னு? கண்டிப்பாக வருவாருன்னு எனக்கு தோணுது. சிஎம் வருவார்னு நினைக்கிறீங்க? அவர் வந்தார வாய்ப்பு கொடுப்பீங்க? கண்டிப்பாக. ஆமாம், இன்னொரு விஷயம் குறிப்பாக சொல்லணும்னா, அவர் தமிழன் வேறு, கண்டிப்பாக கொடுப்போம். ஆமாம் ஆமாம், எல்லாம் நிறைய பேர் கொடுத்துட்டோம், கண்டிப்பாக அவர் கொடுப்போம். முழுசாக வந்து இப்போது கட்சியிலேயே இறங்குற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு, படத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன், கம்ப்ளீட்டாக நான் வந்து கட்சியிலேயே இறங்குற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்படி தான் சொல்லுவாங்க, அரசியல் வரும்போது அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை அவங்க காமிச்சின்னு போயினே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள போய் நம்ம ஏன் வரமாட்டேன்னு சொன்னேன், இப்போ ஏன் வரேன்னு கேட்க முடியுமா? யார் போய் கேட்கறது? அதெல்லாம் சும்மா பேச்சு. முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆஸ் எ தமிழ் பீப்புளாக, தமிழர்லேருந்து ஒருத்தர் வராரு அப்படின்றப்போ அது யாராக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவேன். அது விஜய்ன்றப்போ இன்னும்
எஜுகேஷன் எல்லா விஷயத்தையும் நல்லா பண்ணுறாங்க. பப்ளிசிட்டி தாண்டி அவர் அப்போலேருந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு தமிழராக ஒருத்தர் சிஎம்ஆக வந்தால் நல்லா தான் இருக்கும்னு தோணுது. டிஎம்கே ஏடிஎம்கே இருக்காங்க, இந்த இந்த டைம் பீரியடில் வந்து அவர் வந்து லீடு பண்ணுவாரா? ஆ பண்ணுவார், பண்ணுவார், சூப்பராக பண்ணுவார். நீங்கள் அதை நம்பிக்கை வைக்கிறீங்க? ஓ நம்பிக்கை இருக்குது. ஒரு பிள்ளைங்க அருமையாக வருதுன்னா மக்களுக்காக சேவை செய்தால் அவங்க நல்லது, மக்களும் பேர் புகழ் பெற்று போகுது. எப்பா புண்ணியமாக வந்தார், மக்களுக்காக நல்லதை செய்கிறாரு, நல்ல அம்சமாக பண்ணுறாரு. யார் வேணாலும் மக்களுக்காக வாழ்ந்துட்டு போகணும், அவங்களுக்காக வாழக்கூடாது. வாய்ப்பெல்லாம் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும், யாரையும் நம்ப முடியலப்பா. நாங்கள் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி யாருக்கும் இல்லை. இன்னும் எல்லாருமே நல்லா பண்ணிட்டாங்க, நல்லா பண்ணிட்டாங்க. என்ன இந்த இருக்கிற இடத்தே அல்லாக்கா தூக்குறாங்க. என்ன பொழைக்கிறதுக்கே இடம் இல்லாத, போகிறதுக்கே வழி இல்லாத, இத்தனை தூக்கினா மற்ற எல்லாத்தையும் கால் பண்ணிடலான்னு தூக்குறாங்க. என்ன கிளீனாக இருக்கான்னு சொல்லிட்டு கட்டி கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அங்கே போய் மீன் எடுக்கிறது தவளோன்னு இடத்த கட்டி வச்சுக்கிறாங்க, அதில் என்னத்த மீன் எடுக்க முடியும்? ரோட்டில் போடுறீங்களா, இது உங்களுக்கு நல்லதாக தெரியும்? கட்டி கொடுக்குறாங்க, அது வசதியே இல்லையா? அது உள்ள அது வந்து குடோன் மீறாது. இந்த மெயின் ரோடு வரவங்க போகிறவங்க வாங்குறவங்க நல்லா வசதியாக இருக்கும். காற்று ஓட்ட காற்று ஓட்டம் நல்ல வசதி. அங்கேனா உள்ளே போய் புழுக்கமாக இருக்கும், வாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இப்போ வண்டிங்க வந்து இப்போ இப்போ நிற்கிறது இல்லையா, அதுவும் டிஃபரன்ஸ் தான். வண்டியில் அங்கே போனாலும் ரொம்ப கஷ்டம்தான். அதில் நெக்ஸ்ட்டு சிஎம்னா கூட யார்? முகஸ்டாலின் தான் வருவார், அவர் தான் வருவார். ஏன்னா நல்லது மாதிரி உங்களுக்கு அப்போ செய்கிறாரோ கெட்டது செய்கிறாரோ, ஏன்னா அவர் தான் வருவார். ஏன்னா எனக்கெல்லாம் ஒரு உதவியும் செய்யலை இது வரைக்கும். சப்போஸ் மீனவர்கள் ஏதாவது ஒரு இண்டிவிஜுவலாக ஏதாவது நல்லது செய்கிறார் அப்படின்னா நீ வந்து வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா? அதெல்லாம் சொல்லி இது வரைக்குமே யாரும் பண்ணல. இவர் வந்தானா பண்ண போறாரு. இத்தனை கை வச்சுன்னா இப்போ அந்த போர்டில் கை வைப்பேன், அந்த கடை பீச்சில் கை வைப்பேன். அப்புறமே நாங்கள் கடை குத்துறோம், உங்களுக்கு கடை குத்துறோம், லட்சக்கணக்கில் கடை கட்டி குத்துறோம், கடை கட்டி குத்துறோம், அதை பேசுவேன். இன்னும் இன்னாத்தான் இன்னாத்தான் மக்களுக்கு இன்னாதான் நினச்சிருக்கிறேன். விலைவாசி ஏற்றி வச்சிட்டேன், ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் செலவு பண்ணி அரிசி நூறுரூபா கணக்கில் நூறுரூவா வந்துச்சு. இவ்வளோத்தையும் விலைவாசி ஏற்றுறீங்க, குறைக்கிறீங்க, இதை ஜாஸ்தியாக பண்ணுறீங்க, அப்புறம் எப்படி தான் மக்கள் வாழ்கிறது?